ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட்டை வச்சுருந்தேன். அது என்னடனா பயங்கர கட்டியாயிருச்சு. நானும் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், வரவே மாட்டேன்ச்சு. ஒரு வழியாக ஒரு தோசை கரண்டி வச்சு குத்தி என்னன்னையும் எடுத்துட்டேன். சரி, இவ்வளோ கட்டியாக இருக்கே, இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, இதை வச்சு நம்ம சார்ஜா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் அதை உடச்சி ஒரு மிக்சி ஜாரில் போட்டேன். போட்டதுமே அப்புறம் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறமாட்டு வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி போட்டேன். அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக சீனி, கொஞ்சம் ஒரு பாக்கெட் பூஸ்ட் வந்துட்டு அப்படியே உள்ள தட்டி அப்படியே மிக்சியில் அடித்தோம். அப்புறமா எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதில் தண்ணி ஊற்றணுமா எப்படின்ட்டு. சரி, எதுக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம். தண்ணி ஊற்றிட்டு திறந்து பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு குடிச்சு பார்க்கலான்னு பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தேன். பசங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே சார்ஜாக பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.